வணக்கம், வெல்கம் பேக் ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. நம்ம டீ நகரில் வந்து டீ வீலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீ வந்து சாப்பிட்டேன். அது என்ன கடை அப்படின்னா வந்து அது கடை இல்லை, ஆக்சுவலாக ஒரு டிவிஎஸ் எக்ஸலில் சேல் பண்ணக்கூடிய ஒரு டீ கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான வெரைட்டி டீ வந்து வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸும் வச்சுருக்குறாங்க. ஸ்நாக்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே அந்த நேம் பேஸில் இருக்குது. இப்போ டீ வீலர்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் பேஸில் தான் வந்திருக்கு. ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில், அந்த டீ வீலர்ஸ் அந்த நேமில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அண்ணா நகர் கிண்டி டீ நகரில் வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கான ஸ்டாஃப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாஃப் வந்து டிஷர்ட்ஸ் முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லோகோ போட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. எங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த டிவி செக்ஸில் கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணி எங்கே வந்து இந்த டீயை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹோட்டல் ரேஞ்சுக்கு நம்ம பிராண்டாக வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து பொதுவாக வந்து இந்த சைக்கிள்லேயும் பைக்கிலையும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க டீ. நீங்களே பார்த்துருக்கலாம் மார்க்கெட் ஏரியாவில் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பிராண்டாக நம்ம க்ரியேட் பண்ணணும், ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி ஒரு நீட்னஸாக வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கு. ஸோ ஒரு டீ வந்து 15 ரூபான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ் வந்து 20 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாஃபுக்கு 15,000 ரூபா மாதம் சேலரியும் வந்து கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஆசைப்பட்டு நான் அந்த வீடியோ எடுத்தேன். ப்ளஸ் நானும் அந்த டீயை வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய அந்த வித்தியாசமான ஒரு முயற்சி தான். ஸோ இதை பார்க்கும்போது எனக்குன்னு யோசனை வந்துச்சுன்னா இப்போது இந்த டீ இதுலேருந்து எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதே போல் வந்து ஃபிஷ்ஷு கொண்டு வரலாம், ஸோ கிராசரி கொண்டு வரலாம், டெக்ஸ்டைல் கொண்டு வரலாம், எல்லாமே வந்து கஸ்டமருக்கு பிராண்டாக கொண்டு போய் கூட டைரெக்டாக சேர்க்கலாம் அப்படிங்கிற என்ன எனக்கு தோணுச்சு. ஸோ நான் பார்த்த இந்த பிஸ்னஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அப்படி ஷேர் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது யூஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஏதாவது ஐடியா கிடைக்கும், நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுவீங்க அப்படிங்கிற பேஸில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.